हाई फ्रेंड्स वेलकम टू सूर्या किचन इनकी वीडियो वाळक्का पोरियल एप्डी पन्रंदांग पाकपोरो वाळक्का पिडिक्कादने सोल्लमाट्टांग विरुम्बी सापिडुवांग कंडिप्पा ट्राई पण्णि पारुंग इंद वाळक्का पोरियल पण्रदुक्कु ना रेंडु वाळक्का एडुत्तिरुक्केंग इदोडैय काम्बु पगुदियै नम्म कट पण्णि एडुत्तुक्कलाम इप्पो कट पण्णियाच्चुंग मेल इरुक्क तोळैयुम नम्म सीवि एडुत्तुक्कलाम लेसा इंद माधिरि सीवि एडुत्तींगनाले पोदुम इप्पो वाळक्कायिल उल्ल तोळ सीवि एडुत्ताच्चुंग इंद वाळक्काय चिन्ना चिन्ना तुंडुगळा कट पण्णि ना तण्णील पोट्टु वच्चिरुक्केंग इंद माधिरि नींग तण्णील पोट्टु वैक्कुम्बोधु वाळक्का उंगलुक्कु करुक्काम इरुक्कुम इप्पो वाळक्काय तण्णील इरुंदु नल्ला वडिच्चिट्टु ना एडुत्तिरुक्केंग अडुत्ததா அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்ம வடிச்சு வச்சிருந்த வாழைக்காயை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாழைக்காயை பொரிச்சிட்டு அதுக்கு அப்புறமா பொரியல் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும்ங்க இந்த மாதிரி நீங்க வாழைக்காயை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சமான எண்ணெய் ஊத்தி கூட நீங்க பொரிச்சு எடுத்துக்கலாம் வாழைக்காய் வந்து உங்களுக்கு கலர் மாறாதுங்க அப்படியே தான் இருக்கும் லைட்டா பொரிச்சு எடுத்தீங்கனாலே போதும் ரொம்ப அதிகமா பொரிக்க தேவையில்லை இப்போ ஓரளவுக்கு நமக்கு வாழைக்காய் வந்து நல்ல ஃப்ரை ஆயிருச்சுங்க இப்போ இத எண்ணெயில இருந்து நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் வாழைக்காயை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்தாச்சுங்க அதே மாதிரி மீதி இருந்த வாழைக்காயையும் நான் வந்து எண்ணெயில சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்ததா அடுப்புல வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருக்கேன் கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டுக்கலாம் சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் கூடவே இது கூட ரெண்டு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதம் வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும்ங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருச்சு இது கூட துருவன இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டாவும் நீங்க சேர்த்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி துருவியும் நீங்க சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும்ங்க நம்ம சேத்துறந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்ல ஓரளவுக்கு வதங்கி வந்திருச்சு இப்போ இது கூட அரை தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி போட்டுக்கலாம் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி சேக்கும்போது நீங்க உப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படினா சீக்கிரமே உங்களுக்கு மசிஞ்சு வந்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருச்சு இப்போ இது கூட மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாவையும் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்க கூடாதுங்க அரை தக்காளி பழம் தான் கரெகட்டான அளவு இப்போ மசாலா கருகாம இருக்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம் இது லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வாழைக்காயை இதல சேர்த்துறலாங்க வாழைக்காயை சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம் வாழைக்காயை ஒரு 5 நிமிஷத்துக்காவது இந்த மாதிரி நீங்க கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு நம்ம சேர்த்திருந்த மசாலா எல்லாமே வாழைக்காயில நல்லா பிடிச்சு வரும் வீட்ல வாழைக்காய் இருந்தது அப்படினா கண்டிப்பா ஒரு தடவை இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ பாத்தீங்க அப்படினா நல்ல வதங்கி வந்திருச்சுங்க வாழைக்கா இப்போ கடைசியா இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாங்க மிளகு தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்ல கலந்து கொடுத்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு வாழைக்காயை வந்து சோப் பண்ணிரலாம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய சூப்பரான நல்ல டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன் நன்றி